சார்ஸ் திருச்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு? நீங்க எந்த மையத்தில் இருக்கிறீங்க? தேர்வு எழுத வருவோர் எது போன்ற சோதனைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்படுறாங்க? தெலகுதி, நாம இப்ப திருச்சியில வந்து தந்தை பெரியார் கல்லூரியில இருக்கோம். அந்த கல்லூரியில தேர்வு மையத்துல நம்ம வந்து அந்த தேர்வு அறைக்கு முன்னதாக இருக்கும். நம்ம ஒளிப்பதிவாளர் சசிகுமார் இப்ப தற்பொழுது அந்த காட்சிகளை காண்பிப்பார். தேர்வு எழுதக்கூடிய, அதாவது தமிழ்நாடு தேர்வாணையத்தால் குரூப் 3 3A இந்த இளநிலை உதவியாளர்கள் கூட்டுறவுத்துறையில் உள்ள பணியாளர்களுக்கும் அவர்கள் இந்த தேர்வுகள் எழுத துவங்கியிருக்காங்க. சரியாக 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை வந்து தேர்வானது வந்து இங்கே நடைபெறும். அதற்கு முன்னதாக தேர்வு எழுத வந்தவர்கள் அனைவருமே முறையாக சோதனை செய்யப்பட்டு உள்ளே வந்து அவர்கள் பாறையில் அமர வைக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. 8 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. திருச்சியில் 24 தேர்வு மையங்களில் 7140 பேர் வந்து தேர்வு எழுதுறாங்க. நான் இருக்கக்கூடிய இந்த தந்தை பெரியார் கல்லூரி தேர்வு மையத்தில் 600 பேர் தேர்வு எழுதுறாங்க. அவர்களுக்கு இப்போ தற்பொழுது அதனை தேர்வு எழுதுவதற்கு முன்பதாக அவர்களை தயார்படுத்தி அதனை துவங்கும் அந்த பணிகளையும் நேரடியாக காட்சிகளை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் துணை வட்டாட்சியர் தலைமையில் இவர் வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மொத்தமாக உள்ள இந்த 24 தேர்வு மையங்கள்ல அவர்கள் பறக்கும் படையினர் மற்றும் குழுக்களாக அவர்கள் செயல்பட்டு உள்ளே வந்து ஆய்வு செய்ய இருக்காங்க. தற்பொழுது தேர்வு மையத்தில் உள்ள அறைகள் அனைத்துமே, அதாவது பிரதான வாயில் என்பது அடைக்கப்பட்டு உள்ளே இனிமேல் யாரும் தேர்வு எழுத வருபவர்கள் யாரும் அனுமதிக்க முடியாதுன்னு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த மொத்தமாக உள்ள இந்த 600 பேருக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட பல்வேறு பகுதிகளாக, பிரிவுகளாக இங்கே இந்த பல்வேறு கட்டணங்களில் இந்த 600 பேரும் வந்து தேர்வுகளை எழுதுறாங்க. தொடர்ந்து இப்போ இந்த தேர்வு எழுதும் மையங்களில் துணை வட்டாட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து அவரும் இந்த பணிகளையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். திலகவதி, கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார்ல்ஸ். இவர் வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.